Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கோ அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த மினி கிரைண்டர். இது என்ன, இது டெக் கேட்ஜெட் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசனை பண்றீங்க. கரெக்ட் தான், இது வந்து டெக் கேட்ஜெட் கிடையாது. இது வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கேட்ஜெட்னு வச்சுக்கலாம். இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது கூட 52 பீசஸ் வந்து ஆக்சசரிஸ் வந்து ஃப்ரீயாக வந்து இது கூட கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வேரியபிள் ஸ்பீடில் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பிண்டில் லாக் இருக்குது. இதை வந்து நம்ம ஹூக்கில் வந்து நம்ம தொங்க விடக்கூடிய அந்த ஒரு ஹேங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு ஒன் செட் வந்து இதில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செட் ஒன் பீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 38 பீசஸ் வந்து ஆக்சசரிஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் வந்து சாண்டிங் அந்த இது இருக்குது, அப்புறம் கிரைண்டிங், பாலிஷிங். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான டிஸ்க்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 14 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட் பிட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து எல்லாமே சேர்த்து 52 பீசஸ் வந்து ஆக்சசரிஸ் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு பாப்பா வாங்க. ஸோ உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் பாக்ஸ். ஸோ இது வந்து ஆவரேஜ் குவாலிட்டி பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, இன்கோ. இது பார்க்குறதுக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு மினி கிரைண்டர் இருக்குது. இந்த ஒரு பாக்ஸில் வந்து இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இதில் நான் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஷாஃப்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மெயின் டிவைஸ் இது இன்கோ மினி கிரைண்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரைண்டரில் மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியபிள் ஸ்பீட் கண்ட்ரோலர். இது மேக்ஸிமம் ஸ்பீட் இங்கே வச்சுக்கலாம், மினிமம் ஸ்பீட். ஸோ அந்த ஹூக்கிங் கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம் அதில். ஸோ நல்ல ஒரு திக்கான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பட் வந்து டூ பின்ல கொடுத்துருக்காங்க. மினி கிரைண்டர் மாடல் எவ்வளோ வாட்ஸ்ங்க தான் கொடுத்துருக்காங்க, 3.2 mm. ஏசி எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பெர் மினிட். ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கேலாம். ஸோ இது வந்து ஹீட் டிசிபேட் பண்ணிடும். இந்த ஆக்சசரிஸ் பாருங்கள். ஸோ இது வந்து இது எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலிஷிங். இது வந்து ஒரு கிரைண்டிங் ஸ்டோன் இருக்குது, ஷார்ப்பன் பண்ணுறக்கு. இங்கே டிஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க, சாண்டிங் டிஸ்க்ஸ். இது வந்து கிரைண்டிங் டிஸ்க்ஸ். ஸோ இதெல்லாமே சாண்டிங் சாண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கட்டிங் டிஸ்க்ஸ். இது ஸோ கொஞ்சம் ஃபர்மாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதோட அந்த சாண்டிங் டிஸ்கை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து கட்டிங் டிஸ்க். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேனரில் வந்து நம்ம டைட் பண்ணுறக்காக பின்னாடி ஒரு இது இருக்குது, அது வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கழுட்டுருக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்டிங் பர்பஸ்க்காக வேரியஸ் டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இந்த சாண்டிங் பேப்பர் வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பாலிஷிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்.
சாண்டிங் அந்த மாதிரி பண்ணலாம். ட்ரில் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆலன் கீ மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இது அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு செக் மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது வந்து பவர் கொடுத்து நம்ம இது வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். மினிமம் ஸ்பீடில் இருக்குது, மேக்ஸிமம் ஸ்பீட், யூசர் மேனுவல் ஒரு டைம் பார்த்துருவோம். பார்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன டூல் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும், என்னென்ன மெட்டல் அல்லது வந்துட்டு உங்களுக்கு மைல் ஸ்டீல், வுட், பிளாஸ்டிக், காப்பர், அலுமினியம், ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெட்டல் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு லாங்குவேஜில் இருக்குது. ஸ்பேர் பார்ட் லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு உடன் பீஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த ட்ரில் பிட் வந்துட்டு செக்கில் வந்து நல்லா டைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹோல்ஸ் போட்டு பண்ணி பார்க்கலாம் லோ ஸ்பீடில். ஹோல்ட் பண்ணியிருக்கேன் நல்லா. நம்ம இப்போ இந்த சாண்ட் பேப்பர் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு வந்துட்டு இது ஃபார்ம் ஆகிருக்குது இந்த ஷீட்டில். இது வந்து ஒரு பட்டி தகடுன்னு சொல்லுவாங்க, இதையே பெயிண்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகடில் இருக்கக்கூடிய இந்த துருவை வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நான் மீடியம் ஸ்பீடில் வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன். அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் பாருங்கள் எப்படி நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ ஆனால் அது நீங்கள் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சேஃபாக வந்துட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் சேஃபாகவும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹை ஸ்பீடு ரொட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் இது. ஸோ வந்து நம்ம சேஃபாக இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரில்லிங் பர்பஸஸ்க்கு சாண்டிங், கிரைண்டிங், ஸோ இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணுறது வுட்டில், மெட்டலில், அலுமினியம், இந்த மாதிரி மைல்டு ஸ்டீலில், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து கட்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டூ இட் யுவர் செல்ஃப் பர்பஸஸ்க்கெல்லாம் இந்த மினி கிரைண்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரியான டூ இட் யுவர் செல்ஃப் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நான் நிறையா வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும்னு சொல்லி தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் கிரைண்டர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுடையது.
இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது industrybuying.com அப்படிங்கிற ஒரு சைட்டிலேருந்து நான் அதை வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெரிய கொஞ்சம் அக்ரெசிவான ஒர்க்குக்கு ஹார்டான ஒரு ஜாப்புக்கெல்லாம் இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது. இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மைனூட்டான சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்து இதில் வந்து கொஞ்சம் சிரமம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு இது ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ அதிக வாட்ஸ் உபயோகம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஒர்க் பண்ணக்கூடியது. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன டூல் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கும் சைஸ் கம்பேரிசன் பாருங்கள். இது வந்து 130 வாட்ஸ் தான் இது எடுத்துக்கும். இந்த சின்ன டூல் இது மினி கிரைண்டர் இது. ஸோ இந்த ஆங்கிள் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா பெரிய 4-inch டிஸ்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் பர்பஸ்க்கு கிரைண்டிங், கட்டிங், பாலிஷிங், ஸோ அந்த மாதிரியான சாண்டிங் பர்பஸஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஹெவி ஒர்க்குக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இது நான் ஆல்ரெடி நான் இது வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இது வந்து இப்போ இது நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனூட்டான சின்ன சின்ன ஒர்க்குக்கு மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பெரிய கொஞ்சம் ஹார்டான ஒர்க்குக்கெல்லாம் இது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து டூல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆக்சசரிஸும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. பெரிய ஒர்க் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஹெவி டூலை வந்துட்டு இது வந்து ஆங்கிள் கிரைண்டர் இது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கோ அதுக்கு மாதிரி நம்ம இது அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் ஒர்க்கெல்லாம் நீங்களே பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் வ்ளாக்டியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை நம்ம மறுபடியும் மேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.